டைம் டு டிப்ஸ். நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பிரதான மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலயமா பயிர் காப்பீடு செய்ய விவசாயிகளுக்கு அழைப்பு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த அறிவு மூலயமா வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு காப்பீட்டு தொகையாக ₹27,400 வரையில் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு மூலமாக யார் யாரெல்லாம் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து பயன்பெறலாம், எந்த மாதிரியான பயிர்களுக்கெலாம் வந்து காப்பீடு வந்து செய்யும் வசதி உள்ளது, மேலும் காப்பீடு செய்வதற்கான கடைசி தேதி விவரங்கள் முழுவதையும் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து இந்த வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்களை போகலாம். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே தெரியற அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அறிவிப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பிரதம மந்திரியின் திருத்தி அமைக்கப்பட்ட பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் 2021-22 ராபி பருவத்தில் விவசாயிகள் காப்பீடு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு மூலமா விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்து இந்த அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ மேலும் அடுத்தடுத்த அறிவிப்பு அடுத்தடுத்த மாவட்டம் வரும்போது கண்டிப்பாக நான் சேனலில் தெரியப்படுத்துகிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்கள். இப்போ விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டாரத்தில் மக்காச்சோளம், நெல், பருத்தி, சோளம் ஆகிய பயிர்களுக்கு காப்பீடு செய்யும் பணி தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ சோளம் பயிருக்கு ஒரு ஏக்கருக்கு காப்பீடு தொகை வந்து பார்த்தோம் அப்படின்னா ₹27,400 வரையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு செலுத்த வேண்டிய பிரீமிய தொகை வெறும் ₹411 மட்டுமே அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பருத்தி பயிருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு காப்பீடு தொகையாக ₹9,031 வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு செலுத்த வேண்டிய பிரீமிய தொகை ₹452 மட்டுமே அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து நெற்பயிருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு காப்பீடு தொகையாக ₹24,850 வரையில் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. மேலும் செலுத்த வேண்டிய பிரீமிய தொகை ₹373 மட்டுமே அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா சோளம் பயிருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு காப்பீடு தொகையாக ₹7,825 வந்து கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. செலுத்த வேண்டிய பிரீமிய தொகை ₹117 மட்டுமே அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கான மதிப்பீடு தான் வந்து கொடுத்துருக்காங்க. மக்காச்சோளம் மற்றும் பருத்தி பயிர்களுக்கு காப்பீடு செய்ய கடைசி நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 30 2021 வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 30/11/2021 வந்து கடைசி தேதின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நெல் மற்றும் சோளம் பயிர்களுக்கு காப்பீடு செய்ய கடைசி நாள் 15/12/2021 ஆகும். அதாவது December 15 வரையில் நெல் மற்றும் சோளம் பயிர்களுக்கு காப்பீடு செய்ய கடைசி நாள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விவசாயிகள் இந்த திட்டத்தில் நிறைய தேவைப்படும் ஆவணங்கள்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஆதார் அட்டை நகல், சிட்டா, கிராம நிர்வாக அலுவலரால் வழங்கப்படும் பயிர் சாகுபடிக்கான அடங்கல் மற்றும் வங்கி கணக்கு புத்தகத்தின் நகல், இது எல்லாத்தையும் நாம் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே போயிட்டு எப்படி விண்ணப்பிக்கணும் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பயிர் காப்பீடு செய்ய விருப்பமுடைய விவசாயிகள் அனைவரும் தங்களுக்கு அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளிலோ அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களிலோ அல்லது பொது இசேவை மையங்களிலோ இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்து பயன்பெறலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. விவசாயிகள் கடைசி நேர தாமதத்தை தவிர்த்து உடனே காப்பீடு செய்ய வேண்டுமென சிவகாசி வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் ரவிசங்கர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து உடனே வந்து தெரியப்படுத்துங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற விவசாயம் சார்ந்த தகவலை நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்மளோட வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸ்க்ரீனில் இருக்குது. ஸோ தொடர்ந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய தகவலை நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவில் வந்து இணைஞ்சிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டேரெக்டாக ஒன் கிளிக் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குழுவில் வந்து இணைஞ்சிக்கோங்க. மேலும் பயிர் காப்பீடு சம்மந்தமாக உங்களுக்கு வேறு எதனா சந்தேகம் இருந்தால் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அதுக்கான வீடியோஸ் நிறையா வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோ லிங்க்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்தடுத்த அறிவிப்புகள் அடுத்தடுத்த மாவட்டங்கள் வரும்போது கண்டிப்பாக நான் சேனலில் தெரியப்படுத்துகிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை பை.